ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், கரண்ட் லொக்கேஷன், ஸோ கரண்ட்டாக என்ன ஜாப் ரோல் போயிட்டுருக்கு, ஸோ எந்த பர்சனை ரீச் அவுட் பண்ணுமோ அவங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணிட்டுருக்காங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்காரவேலன் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே, இந்த கம்பெனிக்கான டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஜாப் ஓப்பனிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் என்ட்ரி ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கம்பெனிக்கான டீட்டெயில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். இங்கே வந்து ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஜாப் ரோல் இருக்குது. ஸோ கரண்ட்டாக ஜாப்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹையரிங் ஃபார் ஏ ஹெல்பர் ரோல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பேக்கேஜ் 14,300 to 18,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 hours இருக்கும். ஸோ 1 hour வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கான பிரேக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்னு சொல்லலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 10th, 12th ஐடிஐ அண்ட் டிப்ளமோ எனி ஸ்பெஷலைசேஷனில் இருக்கவங்க இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான கரண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரகலம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்த நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், ஸோ இவங்க யார் நம்ம ரீச் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஜாப்க்கான இமெயில் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு மெயிலுக்கு உங்களுடைய அப்டேட்டட் ரெசியூம் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா கால் பண்ணுவாங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து பிங்க் பண்ணுங்கள், அதாவது மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுடைய காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா, ஸோ தாராளமாக நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ரெசியூமை நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப்கான ரோல் என்ன அப்படின்ற விஷயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கான டீட்டெயில் சிமிலராக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசியூமில் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.